வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்க போறவங்களை பத்தி சொல்லணும்னா, பழைய வண்ணாரப்பேட்டை திரௌபதி இந்த படங்களை இயக்கிய இயக்குனர், இப்போ ருத்ரதாண்டவம் அப்படிங்கிற படம் விரைவில் வெளிவரப்போது இயக்குனர் மோகன்ஜி அவங்க சந்திக்க போறோம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் மேடம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் சார். உங்க படங்கள் அப்படின்னா ஒரு சமூகத்தினுடைய சாயலோடவே போய்கிட்டு இருக்கு. மக்களுக்கு எது தேவையோ அதை வந்து அந்த டைம்ல கரெக்டா கொடுத்துட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு படமும் ஒரு பெரிய விமர்சனமானாலும் அந்த படத்துக்குள்ள ஒரு பெரிய அழகான நீதியும் சொல்லியிருக்கீங்க. இந்த ருத்ரதாண்டவம் எதை பத்தி பேச போறது? ஏன்னா ட்ரைலர்லாம் பார்த்தோம், வேற ஒரு காலத்துல இருந்தது. மத மாற்றத்தை பத்தி பேசுறீங்க, சாய பூசுறீங்க, எல்லா விஷயமும் அந்த படத்தை பத்தி பேசியிருக்க மாதிரி தோணுது. இயக்குனரா நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சினிமா வந்து ஒன் சைட் காயின் மாதிரியே ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு மேடம். அப்படின்னா வெளியேந்து சினிமாவை பார்க்குறப்ப இங்கே கமர்ஷியல் படங்கள் வருது, அரசியல் பேசுனா அது வந்து ஒரு காயினோட ஒன் சைட் மட்டுமே தான், இதுதான் நியாயம் இதுதான் தர்மம்ன்ற மாதிரியே தான் சினிமா போயிட்டுருக்கு. அது ஒரு ஆடியன்ஸாக இருந்து பார்க்குறப்ப ரொம்ப ஒரு மாதிரி கோபமே இருந்தது. அது ஒரு மன உளைச்சலை தாண்டி கோபமே இருந்தது. ஸோ நமக்கு டைரக்டர் ஆகிற ஒரு வாய்ப்பு கிடைக்குது, நம்ம அதை கரெக்டாக பயன்படுத்திக்கணும், இந்த அதர் சைட் ஆஃப் த காயினை வந்து சினிமாவில் காட்டணும், அதுக்கு வெற்றி கிடைக்குமா அப்படின்னு தெரியல, பட் அதை ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் பழையனாரப்பேட்டையில் அதை பண்ணியிருப்பேன். ஆனால் அந்த படம் வந்து ஜெயலலிதா மேடம் இறந்ததால் வெளியே மக்களுக்கு தெரியல. அண்ட் அதனோட ஃபஸ்ட்டு படமாக இருந்ததால் நான் இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கராகவே உள்ளே வந்து யார்கிட்டயும் ஒர்க் பண்ணாமல் ஒரு அமைச்சூரான ஒர்க் மாதிரி தான் இருந்தது. ஸோ அது சரியாக போல அந்த நேரம் எதுவுமே எனக்கு சரியாக அமையலை. அதனால நான் அடுத்த படம் முயற்சி பண்ணுறப்ப எனக்கு வாய்ப்புகள் அமையலை. ஸோ நானே உருவாக்கிக்கிட்ட வாய்ப்பு தான் இந்த க்ரௌட் ஃபண்டிங்கில் பண்ண படம் திரௌபதி. சரி, நம்ம இதை விட்டுறக்கூடாது, நம்ம நினச்ச அந்த தாட்ஸை வந்து இந்த சித்தாந்தத்தை வந்து இந்த அதர் சைட் ஆஃப் த காயினை வந்து எப்படியாவது தமிழ் சினிமாவில் காட்டினுன்ற ஒரு எண்ணத்தோடு இறங்கின படம் தான் திரௌபதி. அதுக்கு வந்த விமர்சனங்கள்லாம் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, எனக்கு தெரியும் இது இந்த மாதிரியான விமர்சனங்கள் தான் வரும் அப்படின்னு. விமர்சனங்களை தாண்டி ஒரு 85% ஆஃப் ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. என்ன ஒரு கெட்ட விஷயம்னா, இதில் படத்தை வந்து சப்போர்ட் பண்ணுறவங்க அதை பற்றி பேசாமல் படத்தை பார்த்துட்டு அமைதியாக கடந்து போயிடுறாங்க. படத்தை எதிர்க்கிறவங்களோட சத்தம் கொஞ்சம் அதிகமாக கேட்டுட்டு இருக்குன்றது தான் இதில் வந்து மிகப்பெரிய ஆச்சரியமானது. ஒரு எனக்கு அந்த அதிர்வு எப்பயும் முடிஞ்சு நான் அடுத்த படத்தை முடிச்சுட்டு வந்து இங்கே உட்காந்துட்டேன். இன்னுமே திரௌபதி திரௌபதின்னு பேசிகிட்டு இருக்கவங்க அது அதில் வாங்கின அந்த அடியை தாங்க முடியாமல் சத்தம் போட்டுட்டு இருக்கவங்க இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க. ருத்ரதாண்டவம் வந்து இந்த மக்களுக்கு நான் நல்லது செய்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள மடம் மாற்றி மதம் மாற்றி அந்த மாதிரி போலித்தனமாக அந்த மக்களை வந்து தப்பான வழி காட்டிகிட்டு இருக்க அரசியல்வாதிகளை வந்து தோல் உரிக்க போகிற ஒரு படம். மதம் மாற்றுறது வந்து காலகாலமாகவே இருந்துட்டு இருக்கு, திடீர்னு ஒரு படம் மூலம் அதை பண்ணிட முடியும், வெளிக்கொண்டு வர முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? மதம் மாற்றம் வந்து எப்பவுமே தப்பு இல்லை மேடம், அது வந்து ஜனநாயக உரிமை. அவங்க வந்து எனக்கு இந்த கடவுளை பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த மதத்தில் இருக்க கோட்பாடுகள் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க நம்பினாங்கன்னா தாராளமாக அவங்க வந்து அதை செஞ்சுக்கலாம், யார் மேலேயும் எந்த தப்பு சொல்ல முடியாது. ஆனால் அவங்க மேலே திணிக்கிறாங்கல்ல, இந்து மதம் தப்பு, இந்து மதத்தில் இருக்கிற இந்த சாதிய கட்டமைப்புகள் தப்பு, இந்து மதம் வந்து உங்களை வந்து நிம்மதியாக வாழ விடாது, உங்களை வந்து ஒரு மாதிரி தாழ்வாகவே வச்சுட்டுருக்கு அப்படி சொல்லிவிட்டு அந்த பிம்பத்தை உருவாக்கி அந்த வலுக்கட்டாயமாக மதம் மாற்றுறாங்கல்ல, அது பின்னாடி ஒரு அஜெண்டா இருக்குது. இந்த மதம் மாற்றத்துக்கு பின்னாடி அவங்க அது யார் எடுத்து செய்கிறாங்களோ அவங்களுக்கு பல லாபங்கள் இருக்குது அதில். அது என்கிட்ட எந்த ப்ரூஃபும் இல்லாததால் நம்ம அதை பற்றி பேச முடியாது மேடம். நானும் கூகுளில் தான் படிச்சிருக்கேன், நிறைய என்ஜிஓ வந்து 1000 கோடி, நான் 25,000 கோடி 35,000 கோடி வாங்கின என்ஜிஓ பற்றிலாம் படிச்சிருக்கேன். வெறும் கூகுளில் படித்ததை வச்சுட்டு நம்ம பேச முடியாது. என்கிட்ட ஒரு பேப்பர் இருந்தால் நான் நிச்சயமாக அதை நான் ருத்ரதாண்டம் சொல்லியிருக்கேன். அத்தனை விஷயமுமே ஆதாரபூர்வமானவை ஆதாரபூர்வமானவை. இந்த படம் வந்த பிறகு அரசியல் ரீதியாகவோ இல்லை வந்து மத பிரச்சாரம் பண்ற ரீதியாகவோ உங்களுக்கு வந்து ரொம்ப கண்டனங்களோ இல்லை விமர்சனங்களோ வரலாம் அப்படின்னு? அதான் மேடம், நான் சொல்ல போற இந்த விஷயத்தெல்லாம் பாதிக்கப்படுறவங்க நிச்சயமா கண்டன குரல் கொடுப்பாங்க, எதிர்த்து நிற்பாங்க, சத்தம் போடுவாங்க. அது வந்து அவங்களோட முகம் மக்களுக்கு அடையாளப்படும், அதுதான் அப்படிதான் நான் பாக்குறேன். அதை தாண்டி இந்த படம் பல நல்ல மாற்றங்களில் தமிழ்நாட்டில் பண்ண போகுது. என்னென்னா இன்றைக்கி வந்து கிறிஸ்துவ ஸோ அப்படின்னு சொல்லி பல ஜாதிகள் வந்து சர்டிஃபிகேட் வாங்குறாங்க. கவர்மெண்ட்டில் தமிழ்நாடு அரசு கொடுக்குது அப்படி ஒரு சர்டிஃபிகேட்டை நான் பார்த்துருக்கேன்.
கிறிஸ்துவ அப்படி கிறிஸ்துவ அப்படி ஒரு ஒன்றா ஒரு ஜாதியை சொல்ல முடியல, நல்லா சொல்ல முடியல, சொன்னால் இந்த ஜாதி மட்டும்தான் மாறிச்சான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. கிறிஸ்டியானிட்டின்ற வரப்ப அவங்க வந்து அதை கேஸ்டாக கேரி பண்ணிட்டு வரக்கூடாது. இது வந்து குறிப்பிட்ட மதத்துக்கு சப்போர்ட் பண்ண படம் கிடையாது. இந்து மதத்தில் இருக்கிற பிரச்சனைகளை சொல்லி மதம் மாத்திரவங்கள தோல்விக்கிற படம், அதனால் இது இந்து மதத்துக்கு ஆதரவான படமா அப்படியே அதுவே ஆட்டோமேட்டிக்காகவே மாறிடும். ரெண்டாவது ட்ரூ கிறிஸ்டியன், நாங்கள் வந்து கிறிஸ்தவர்களுக்காக வாழ விரும்புகிறோம் சொல்லிட்டு ரொம்ப அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு நிம்மதியாக வாழ்கிற நிறைய மக்கள் இருக்காங்க. அவங்க இந்த படத்தை கொண்டாடுவாங்க. அவங்களுக்கு ஒரு மனசில் இருக்க குமுறலை அவங்க இடத்துலேருந்து நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா எனக்கு இந்த விஷயத்த சொன்னவரே ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் தான். கௌதம் மேனன் சாரோட டைலாக் டெலிவரிஸ், அவரோட பாடி லாங்குவேஜ், அவர் பண்ணியிருக்க அந்த மேனரிசம், அவர் வந்து ஒரு அவர் நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசி ஒரு ஒரு ஸ்டைலாக ஸ்வீட்டாக பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த படம் வந்து ஒரு கௌதம் மேனன் சார் ராயபுரமுக்கு டூர் போன அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கண்டென்ட். அது கண்டிப்பாக என்ஜாய் பண்ண போகிறாங்க தியேட்டரில். ஏன்னா அவர் வந்து ஒரு பக்கா கிராஃப்ட் மேன் மேடம், அவருக்கு வந்து அது புரிஞ்சிடும் ஈஸியாக புரிஞ்சுது. ஒரு ஸ்மைல் தான் கொடுத்தாரு, அவ்வளோதான். நான் தான் அதை பண்ணுவான் அப்படின்னு ஒரு கேள்வி மட்டும் கேட்டார். நான் எதுக்காக அவர் நீங்கள் வந்தீங்கன்னா அது என்ன நடக்குன்றதை நான் சொன்னேன். அந்த ஃபியூஷன் புதுசாக இருக்கும். ரிச்சர்ட் வர்சஸ் கௌதம் மேனன் வந்து புதுசாக இருக்கும் சொன்னேன். அவர் எந்த ஈகோவும் இல்லாமல் நடிகராக நான் உள்ளே வந்துடுறேன்ப்பா அப்படி சொல்லிட்டு வந்தார். நீங்கள் இன்னொருத்தர் வந்து ரொம்ப உன்னிப்பாக ஒத்து கவனிக்கணும் அப்படின்னா ராதாரவி சாரை நீங்கள் கவனிக்கணும். ஒரு லெஜெண்டரி ஆக்டர் அவர். அவர் இந்த படத்தில் பேசியிருக்க வசனங்கள் வந்து வேறு எந்த நடிகரும் பேச தயங்குவாங்க. ஆமாம், நான் அவ்வளோ பெரிய கண்டென்ட் இந்த படத்தில் தொட்டிருக்கேன். அவர் ஒரு வசனமும் நெருப்பு மாதிரி தெரிக்க விட்டுருக்கார். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்குல்ல, அதை வந்து அவ்வளோ அழகாக அவருக்கு 73-74 வயசாகுது அந்த மனுஷனுக்கு. எங்களை படம் பாருங்க, படம் பாருங்க, ஏதாவது சொன்னால் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்லாம் போயிடும். தம்பி ராமையா சார், நீங்கள் படம் பார்க்குறப்ப அவர் தம்பி ராமையாவே தெரிய மாட்டார். ஜோசப் மூரேன்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. எப்படி அந்த மனுஷன் அப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறாருன்னு தெரியல. இவங்க மூணு பேரை தாண்டி இன்னொருத்தங்க இருக்காங்க. ஆமாம், ஐயோ அது படம் கிளைமேக்ஸில் வந்து அவங்க தான் அந்த படத்தில் ஹீரோவாக நிற்பாங்க. ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ படம் பார்த்து வளர்ந்து வரும் நடிகை பாருங்க. ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய நடிகை வெளியே தெரிய போகிறாங்க, பார்ப்போம். இந்த தேசம் நல்லா இருக்கணும். இது வந்து ஒரு இதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் கட்டமைச்ச அந்த தேசியமும் அந்த இறை நம்பிக்கையும் இறையாண்மையும் அப்படியே இருக்கணும்னு நினைக்கிற மக்களுக்காக நான் படம் பண்ணணும்னு நினைக்கிறேன். உன்னை இந்த படத்தில் வசனம் இருக்குது. படத்தில் ரிச்சர்ட் சார் பேசுவார். நான் என் சைட்லேருந்து எழுதுவேன். ரிச்சர்ட் சார் வந்து அது முதல்ல தான் செஞ்சுருப்பார். உன்னை நம்பி வர பசங்களில் அமாவாசைக்கும் கிருத்திகைக்கும் பிரியாணி சாப்பிட வச்சுட்டு நீ மட்டும் வாழை இலையில் வடை பாயசத்தை போட்டு சாப்பிட்டுட்ருக்கியே, இது கேவலமான அரசியல் இல்லைன்னு ஒரு கேள்வி கேட்பார். இந்த வசனம் வந்து கரெக்டாக போய் சேர்ந்ததுன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடக்கிற அரசியல் ரொம்ப வெட்ட வெளிச்சமாக மக்களுக்கு புரிஞ்சிடும். இந்த வசந்தத்துக்கு என்ன வரவேற்பு வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கேன். சரி, மோகன்ஜி வந்து எதிர்காலத்தில் தனியாக போராடுறதுக்கு ஒரு அரசியல் அமைப்பு மூலமாக வந்து ஒரு உதவி கிடைச்சா இன்னும் உங்களோட படைப்புகள் வேறு அளவுக்கு வரும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் நடந்திருக்கா? நான் வந்து ஏதாவது ஒரு அரசியல் அமைப்பு கூட போயிட்டு அவங்க கூட வந்து இந்த நான் தொண்டர் ஆகிட்டனாலோ இல்லைன்னா ஒரு கட்சி உறுப்பினர் ஆகிட்டனாலோ என்னை வந்து ஒரு தர மக்கள் மட்டும்தான் கொண்டாட முடியும், கொண்டாடப்படுவாங்க. இவர் இங்கேருந்து தான் படம் பண்ணுறாரு, இது அவங்களோட கருத்து தான் சொல்லுவார்ன்ற அடையாளம் வந்து என் மேலே நிச்சயமாக வந்துடும். நான் அதை ஏற்றுக்க விரும்பலை. எல்லாரும் அதாவது நான் ஒரு படத்தை எடுக்கிறேன், இந்த படம் இந்த கட்சி சேர்ந்த சில கொள்கைகளோடு ஒத்துப்போகுது அப்படின்னா நிச்சயமாக அவங்க கொண்டாடுவாங்க. அது இயற்கை தான். அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவாக ஒரு படம் பண்ணுறப்ப அதை கொண்டாட தான் செய்வாங்க. ஸோ எல்லா தரப்பு மக்களோட படங்களையும் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் இது வரைக்கும் நான் வந்து எந்த கட்சியிலையும் அடிப்படை உறுப்பினர் இல்லை. ஆனால்
அந்தந்த கட்சியில் இருக்க மக்கள் வந்து ரொம்ப நெருக்கமான உறவினர்களாக இருக்காங்க. எனக்கு ஒரு மூணு கட்சி நான் சொல்லுவேன், பேர் சொல்லுவேன், அது சொன்னாலே அந்த பிரிவினை வந்துடும். ஒரு மூணு கட்சியிலேருந்து எனக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க அண்டு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இது பெருசாகவும் நம்புகிறேன், இன்னும் ஒரு நாலு அஞ்சு ஆறு கட்சியாக மாறும்னு நம்புகிறேன். அதை நோக்கி தான் நான் பயணப்படுறேன். ஒரு கட்சியாக என்னை நான் சுருக்கிக்க விரும்பலை. நான் வந்து பழவநேரப்பட்ட பண்ணுறப்ப நாடக காதல் என்னோடய படமாக இருக்கும்னு நான் நினைக்கல. அடுத்த படமாக நாடக காதல் முடிக்கிறப்ப கூட நான் வந்து ஒரு மத மாற்றம் பற்றி பேசுவேன்னு நிஜமாக நினைக்கல. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு தெரியாது. இந்த படம் ரிலீஸ் ஆகி விமர்சனமாக என்னை நோக்கி என்ன வருதோ அதை ஒரு கலெக்டிவாக வச்சு அவங்களுக்கு பதில் சொல்கிற மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய பேட்டியில் மக்களுக்கு நிறைய சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸ்பெஷலாக இப்போது தினமலர் நேயர்களுக்கு நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க. நான் வந்து தினமலரில் எப்போல்லாம் என்னை பற்றியோ படத்தை பற்றியோ ஒரு கண்டென்ட் வருதோ கீழே நான் போய் கமெண்ட்ஸ் எல்லாம் படிப்பேன். நிறைய ஆதரவு கொடுத்துருக்கீங்க அண்டு தினமலரும் எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட். ஆரம்பத்துலேருந்து இது சம்மந்தமாக எனக்கு சப்போர்ட் பண்ணுற அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அக்டோபர் 1ஆம் தேதி இந்த படம் வருது. இந்த படம் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் வெற்றி பெற்றால் தான் இந்த மாதிரி பல படங்கள் தொடரும். ஸோ நீங்கள் வந்து இந்த படத்தை ஒரு தடவை போய் தியேட்டரில் பாருங்கள். ஒருவேளை கொரோனா பயம், இந்த படம் நான் போய் தியேட்டரில் பார்க்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, அந்த ஏஜ் இருக்கவங்க, கொஞ்சம் முதியவர்களாக இருக்கவங்க, தயவுசெய்து உங்கள் வீட்டில் ஓடிடியில் இந்த படம் வரும், அங்கே பார்த்துருங்க. படம் ரிலீஸ் ஆன ஒரு 20 நாள் கழித்து, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு மோடில் இந்த படத்தை பார்த்துருங்க. ஏன்னா திரௌபதி எப்படி ஒரு வீட்டுக்கு தேவையான படமாக பண்ணணும், ருத்ர தாண்டவம் இந்த நாட்டுக்கு தேவையான ஒரு படமாக பண்ணியிருக்கேன். தயவுசெய்து இந்த படத்தை பார்த்துருங்க ஒரு வாட்டி. தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட் சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மேம், தேங்க்யூ.